ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து கப் கேக் செய்முறை தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து வெண்ணிலா கப் கேக் செஞ்சேங்க. இது வந்து வேலண்டைன் டேக்காக நான் அன்றைக்கி தான் செஞ்சேங்க. அது 14th அன்றைக்கி தான். அது அதுக்கப்புறம் க்ரீமும் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க, ஃப்ரெஷ் க்ரீமு. அதே போட்டு இந்த ஃப்ராஸ் க்ரீம் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கேங்க. வந்து இந்த சின்ன சின்னதாக டிசைன்ஸு, இதை நான் எப்படி செஞ்சேன்றது தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக்கும் நல்லா மாய்ஸ்டாக இருந்ததுங்க, க்ரீமும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது செய்முறை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேனுங்க. இது வந்து மைதா மாவுங்க, 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பேக்கிங் பவுடருங்க, 1 டீஸ்பூன். பேக்கிங் சோடாங்க, இது வந்து 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் உப்புங்க, இது வந்து 1/8 ஸ்பூன் போட்டால் போதுங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போதும். அது போட்டு இது கொஞ்சம் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு அப்படியே ஜலிச்சுக்கலாங்க. இந்த 4 பொருளும் இது நல்லா அப்படியே கலந்துடும். ஒரு முறை ஜலிச்சுட்டு அப்புறம் திரும்ப இதை இன்னொரு முறை அப்படியே ஜலிச்சுக்கலாங்க. நம்மளுக்கு வந்து நல்லா அப்படியே சாஃப்டாக நல்லா ஏரியாக இருக்கும். பாருங்கள், திரும்ப அதை நான் இன்னொரு முறை அதே மாதிரியே ஜலிச்சிட்றேங்க. அதை அந்த உப்பு, பேக்கிங் பவுடர், சோடாவும் கலந்துடும். அந்த மாவும் நல்லா அப்படியே அந்த ஏரியேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம எது பேக் பண்ணுறதா இருந்தாலும் மாவு வந்து ஒரு 2 முறை நல்லா ஜலிச்சிக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையும் நான் வந்து நல்லா அரைச்சிட்டு பவுடர் சுகர் ஆக்கிக்கிறேங்க. என்கிட்ட இந்த சர்க்கரை தான் இருக்குது, ஆர்டினரி சுகர் தாங்க. 1.25 கப் எடுத்துருக்கேங்க. அதை வந்து இது கொஞ்சம் நல்லா நைஸாக பொடிச்சிக்கிறேங்க. அதை இந்த மாதிரி நைஸாக ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டர் எடுத்துருக்கேங்க. இது வந்து 125 கிராம் வெண்ணங்க, நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. அதை எடுத்து லைட்டாக அப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு நம்ம அதை பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை அது கூட கலந்துடுறேன். கலந்துட்டு லைட்டாக கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அப்படி சர்க்கரையை போட்டு போட்டோம்னா எங்கே பார்த்தாலும் செதறிடும் சர்க்கரை. அது பவுடர் சுகராக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் லைட்டாக கலந்து விட்டுட்டு இது வந்து அப்படியே ஹை ஸ்பீடில் தாங்க. இது போட்டு கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் நிறுத்திட்டு இந்த ஸ்பேச்சுலாக வச்சு சுற்றிடும். அப்படியே மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரையாக பவுடர் இருக்கும், அது எல்லாத்தையும் நடுவில் தள்ளி விட்டுட்டு திரும்ப நம்ம இந்த மாதிரி அடித்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. ரொம்ப ஃப்ளஃபியாக இருந்துச்சு, சாஃப்டாக நல்லா வந்ததுங்க. இந்த மாதிரி அடிச்சிட்டங்க. அதுக்கப்புறம் முட்டை சேர்க்கணுங்க. இது வந்து பெரிய முட்டையாக இருந்தால் அவங்க 2 முட்டை போடணுங்க. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு கோழி முட்டைங்க. எனக்கு என்கிட்ட இருக்கிறது இந்த நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப சின்னதாக இருக்கிறத நான் வந்து அளந்து பார்த்தேங்க. இது வந்து 120 கிராம் வந்ததுங்க, 3 முட்டையும். பெரிய முட்டையாக இருந்தால் 2 முட்டை வந்து 110 கிராம் இல்லை 115 கிராம் கூட வரும் சமயத்தில். அதனால் சின்ன முட்டையாக இருக்கிறதால நான் வந்து 3 எடுத்துக்கிறேங்க. அதையும் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி அது போட்டு இந்த மாதிரி லைட்டாக பீட் பண்ணிக்கலாங்க. ஒரே டைமில் எல்லாத்தையும் போடக்கூடாது, கர்டில் ஆகிடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இது அடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் லோ ஸ்பீடில் அடிச்சிடலாம், இது நல்லா கலங்குற வரைக்கும். அங்கே போட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சுற்றி அப்படியே இது பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டுங்க, இது வந்து 1.5 டீஸ்பூன் ஊற்றுறேன். வெண்ணிலா எசன்ஸு இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்டுங்க, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. 1.5 டீஸ்பூன் அதையும் போட்டு இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணுங்க. அது ஆயிடுச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாவெல்லாம் ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேக்கிங் சோடா பவுடர் அதில் ஒரு பாதி அளவு எடுத்து திரும்ப இது மேலே போடும்போதும் நான் லைட்டாக இந்த மாதிரி அப்படியே ஜலித்த மாதிரியே போட்டுக்கிறேங்க. அப்போதான் அப்படியே சாஃப்டாக போய் அது மேலே விழுதுங்கன்னா இதை நம்ம கலந்துக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், பாதி மாவு போட்டுட்டேன், போட்டு லைட்டாக கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க, 1/4 கப்புங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு தான் இருக்கணும் பாலும். அது கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க, பாதி அளவு ஊற்றுறேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கலந்துடுங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவு அதையும் கொட்டி ஜலிச்சுட்டு அப்புறம் இந்த மீதி பாலும் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே நான் மொத்தமாக போடாத 2 பிரித்து மாவும் 2 முறையாகவும் இந்த பாலும் 2 முறையாகவும் போட்டு திரும்ப அந்த மாதிரி கலந்துக்கலாங்க. பாருங்க, போட்டு அந்த பாலையும் ஊற்றிட்டுங்க. ஊற்றிட்டு இது நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இது வந்து அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம மாவு இது பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு, கேக் பேட்டரு. இப்போ வந்து அந்த கப் கேக் மோல்டு இருக்கு இல்லைங்களா, என்கிட்ட இந்த சிலிக்கான் கப் இருக்குங்க. இதை வந்து நம்ம லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியேவும் போடலாங்க. இந்த சின்ன கரண்டி இருக்குது என்கிட்ட, அதால் எடுத்து எல்லாம் ஒரே அளவாக போடலான்னு. இந்த கப்பில் வந்து 1/4 அளவு தாங்க ஃபில் பண்ணணும், அதிகமாக இல்லாத 1/4 அளவு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த அப்படியே செய்யும்போதே நம்ம வந்து மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணுங்க. 180 டிகிரி சென்டிகிரேடில் நல்லா கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து அந்த 12 கப் இருந்ததுங்க, அதில் வந்து 1/4 பாகம் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இது இதில் வச்சுட்டேங்க. இது வந்து ஓவன் ப்ரூஃப் தாங்க, மைக்ரோவேவ் ஓவன் ப்ரூஃபு.
அதில் ஊற்றிட்டேங்க. இதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து இப்போ ஓவனில் வைக்க போகிறேங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இது எடுத்துட்டேன். இது வந்து கேக் நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருந்துங்க. அந்த எந்த ஈரப்பதமும் இல்லை. இப்போ சூடலில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கணும். கேக் நல்லா வெந்திருந்ததுங்க. இது கலரும் லைட் அந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வந்துருந்துங்க. இது வந்து நான் முக்கால் கப் தான் ஊற்றின, அதையும் தாண்டி இது கொஞ்சம் அதிக அளவில் ஒரு மாதிரி கொஞ்சம் மேலே எழும்பி வந்துருக்குங்க. ஆனால் கேக் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆறார நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க கேக்கு. இது வந்து இந்த இந்த மோல்ட்லேருந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்ததுங்க. அப்படியே சைட்லலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த நைஃப் வச்சு லைட்டாக அப்படியே மேலே தூக்கி விட்டுட்டு இதை எடுத்தேங்க. பாருங்கள் இதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மோல்டில் இருக்கிறதும் லைட்டாக சைட்லலாம் அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு அப்புறம் அப்படியே எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா வந்துடுதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. இது வந்து நல்லா நம்ம ஆற வச்சிடணுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு நம்ம அதை இது பண்ணணுங்க. க்ரீமை ரெடி பண்ணணும். பாருங்கள் சாஃப்ட்னஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து கரெக்டாக 18 நிமிஷம் தாங்க ஆச்சு எனக்கு. இந்த பாருங்கள் இது வந்து இந்த விப்பிங் க்ரீம்ங்க, நான் இந்த பிராண்டு தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் 200 ml அளவு எடுத்துக்கிட்டேங்க. இது 500 ml, இது 200லேருந்து 225 ml இருக்குங்க. அதை ஊற்றிட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு இதை அடிச்சுட்டுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஃபஸ்ட்டு பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப அடிக்கணும். ஃபுல்லாக அட்ட ஸ்ட்ரெச்சில் இது பண்ணோம்னா அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் நான் சில்லுன்னு. பாருங்கள் இந்த மாதிரி இந்த பீக்ஸ் வரணுங்க. நம்ம அதை வச்சுட்டு இது எடுத்தோம்னா இந்த மாதிரி பீக்ஸ் வரணும். அதுக்கப்புறம் இது அப்படியே அப்சைட் டவுனாக பிடிச்சோம்னாக்கா அது வந்து அது வந்து வெளியே வரக்கூடாதுங்க. க்ரீமு ஸ்டிஃபாக அப்படியே நிற்கணும். அந்த இந்த அளவு இருக்கணுங்க. இந்த அளவு நம்ம பீட் பண்ணிவிட்டு அது கரெக்டான பாத்திரத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி செஞ்சுட்டு திரும்ப நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. சில்லுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு பைப்பிங் பேக்கில் போட்டு செய்ய முடியும். இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தேங்க. ஒரு 1/2 hour வச்சுட்டு எடுத்து இப்போ வந்து இந்த பேக்கில் ஃபில் பண்ணிக்கிறேங்க. கீழே ஒரு சில்வர் நாசிலுங்க. இது வந்து அப்படியே எனக்கு அது வந்து என்ன மாடல்னு தெரியல, அந்த நம்பர் தெரியலங்க. நான் அந்த ஒரு நாசில் வாங்கி வச்சுருந்தேன், அதில் தான் போட்டு செய்ய போகிறேங்க. அப்புறமா கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து கலருங்க, ஃபுட் கலர் அதை போட்டு சரி கொஞ்சம் ஒயிட்டும் ரெட்டுமா போடலாம் கொஞ்சம் பூ டிசைன் மாதிரி சொல்லிட்டு இது கொஞ்சம் கலர் கலந்துக்கிறேங்க. இது இந்த மாதிரி கலர் கலந்துக்க வேணாம்னு நினைக்கிறவங்க சாக்லேட் பவுடர் இருக்குது இல்லைங்களா, கொக்கோ பவுடர் அதை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக காஃபி பவுடர் சும்மா ஒரு 2-3 சொட்டு சுடுதண்ணியில் கலந்துட்டு அது கூட அந்த கொக்கோ பவுடரையும் போட்டு அதை சேர்த்து கலந்துட்டோம்னா லைட் காஃபி கலரில் வருங்க. அந்த கலரில் கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் கலரை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஃபுட் கலரை. பாருங்கள் இது ஒன்று வச்சுருக்காங்க. நான் வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ஒயிட் வச்சுட்டேன். இந்த மோல்டில் வந்து அந்த பிங்க்கு வச்சுட்டேங்க. வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே சின்ன சின்னதாக ஷெல் மாதிரி இந்த மாதிரி அதை டெக்கரேட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து கப் கேக்குன்றதால நான் அப்படியே சின்னதாக இருக்கட்டும் அப்படியே க்யூட் க்யூட்டாக இந்த மாதிரி வச்சுட்டேங்க. ஒயிட்டில் வந்து ஒரு 3 கப் கேக்கும், திரும்ப பிங்க் இருக்கு இல்லைங்கன்னா அது ஒரு 3 கப் கேக்குங்க. அதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். நாங்கள் இப்படி தாங்க செலிப்ரேட் பண்ணோம் வேலண்டைன்ஸ் டே. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் விசிட் பண்ணுறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க உடனுக்குடனே நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வருங்க, நோட்டிஃபிகேஷனாக வரும். திரும்ப நான் எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. இது நல்லா அப்போ தான் செட் ஆகிட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் நெய்பர்ஸ்க்கும் கொஞ்சம் கொடுத்தங்க, நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த கிளாஸ் பிளேட்டில் வச்சேன் இல்லைங்களா, அதுக்கும் அதே மாதிரியே பிங்க்கு ஒயிட்டுன்னு ஆல்டர்னேட்டிவாக சின்ன சின்னதாக அந்த மாதிரி பட்ஸ் மாதிரி வச்சுட்டேங்க. வேங்க நீங்கள் அவசியம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.